ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜிதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சிம்பிளாகவும் சூப்பராகவும் செய்யக்கூடிய முள்ளங்கி பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இதில் அதிக அளவு விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் இருக்குதுங்க சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கிறதுனால வாரம் இருமுறை இதை பொரியலாகவோ கூட்டாகவோ நம்ம எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் வெள்ளை முள்ளங்கி எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகப்படியான தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் சிறு தேங்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு பழுத்த சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இதை ட்ரையாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி நம்ம சேர்த்த தண்ணியிலேயே நல்லா வெந்திருச்சுங்க இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்செடுத்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம பழுத்த மிளகாயாக எடுத்ததுனால இந்த மாதிரி கலர் நமக்கு கிடச்சிருக்கு இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த முள்ளங்கியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து முள்ளங்கியை நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே முள்ளங்கியிலையும் நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் ரெடி